ஆறாறு எதிராக ராக சிஎஸ்கே தோற்றாலும் அதாவது மூன்று ரன் வித்தியாசத்தில் தோத்ததுனால நமக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க பாயிண்ட் டேபிளில் வந்துட்டு நம்ம கீழே இறங்கலை அதே அஞ்சாவது ப்ளேஸில் இருக்கோம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதனால் இந்த மேட்ச் தோத்தாலும் ஜெயித்தாலும் ஒன்றும் உரை பண்ணிக்கிறாதிங்க சென்னை வந்துட்டு டாப்பில் தான் இருக்காங்க அதாவது தோனி என்ன சொல்லியிருக்காருனா தமிழன் வென்று விட்டார் தமிழ் டீமை அப்புடின்னே பேசியிருக்காருங்க நூற்றி எழுவத்தஞ்சி ரன் அடிச்சிருந்தாங்க ஆர் ஆர் டீசண்டான ஸ்கோர் தான் ஆனால் பெரிய லெவல் ஸ்கோர் கிடையாது அழகாக சேஸ் பண்ணியிருக்கலாம் அதான் தோனி என்ன சொல்லியிருக்காருனா சுபம் தூபே ராயுடு மொயின் அலி இவங்கலாம் ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணாமல் சம்மந்தம் இல்லாத சார்ட் அடித்து அவுட் ஆகிட்டாங்க இதெல்லாம் தேவையில்லாத சார்ட்டு இவங்க மூணு பேரால் தான் தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் செம் டைம் அஸ்வின் ஒரு முப்பதுன்னு அடித்தார் இல்லையா அவர் வந்துட்டு ரெண்டு ரென்ட் இருக்கும்போதே மொயின் அலியிடம் கேட்ச் கொடுத்தாரு அதாவது ரன்னே அடிக்காமல் கேட்ச் கொடுத்தாருங்க ஃபர்ஸ்ட் லிப்பில் அந்த கேட்சை மிஸ் பண்ணார் இதெல்லாம் தான் தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் இந்த எரார்லாம் நடந்ததுனால தான் நாங்கள் தோத்துட்டோம் பட்டு மிடில் பேட்ஸ்மேன்கள் வந்துட்டு அவங்க ஃபோக்கஸை விட்டுட்டாங்க சிங்கிள் சிங்கிளாக ரொட்டேட் பண்ணி வீக்கான பவுலர் வரும்போது அடிச்சிருக்கலாம் சம்மந்தமே இல்லாமல் தவறான சட்டை அடிச்சிட்டாங்க எனக்கே புரியலை இனி வர்ற போட்டியை அதை வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கிறணும் தோனியோட இரநூறாவது மேட்ச்சே இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு தோனிக்கிட்டே கே கேட்டாங்க அட போங்கடா நான் பண்ணாத சாதனையா எனக்கு இதெல்லாம் வந்துட்டு நார்மல் மேட்சமாக தான் நீங்கள் கொண்டாடுறீங்க அது உங்கள் சந்தோஷம் அவ்வளோதான் அப்படின்னு நீட்டாக முடிச்சுட்டாருங்க ஆனால் தலைக்கு இரநூறாவது மேட்ச்சு இவங்க வந்துட்டு ஒரு மின் செலிப்ரேஷன் பண்ணியிருக்கலாம் எல்லாம் ஜொதப்பி விட்டுருச்சு உண்மையிலேயே ரெண்டு வயசுனால் தோனிக்கு நம்பவே முடியாதுங்க அந்த லோ புல்டோஸ்லாம் சிக்ஸர் தூக்கி அந்த அடிக்கிறார்ப் அண்ட் சிக்ஸ் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவருக்கு எந்த ஒரு பேட்ஸ்மேனும் வெளியில் சப்போர்ட் பண்ணலைங்க ஜட்டு வந்துட்டு அடிச்சாரு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு விளையாட ஆரம்பிச்சார் தோனி எப்படி வந்தோனே பிக்கப் பண்ணார் பார்த்தீங்களா மூணு சிக்ஸர் ஒரு பவுண்ட்ரி பதினேழு வந்து முப்பத்தி ரெண்டுன்னு ஏன்னா நான் எதுக்கு சொல்றேன்னா விண்டேஜ் தோனி நாற்பத்தி ரெண்டு வயசுல இவர் இந்த அளவுக்கு விளையாடுறாருன்னா மேலே இவருக்கு மேல வந்த பேட்ஸ்மென்கள்லாம் வயசு ரொம்ப கம்மிங்க இவரை விட என்ன சொல்றது பத்து வயசு கம்மியான ஆட்கள் சொதப்புறாங்க இன்னொரு தவறு என்ன பண்ணார்னா தோனி சிசாண்டா மகாலா செம்மகிட்டரு அவரை பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரில் உட்கார வச்சுட்டு அம்பத்தி ராயடுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு இந்த ஆகாஷ் சிங்கு இவங்கள உட்கார வச்சுட்டு அம்பத்தி ராய்டுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு சிசாண்டா மகாலா உள்ள வந்திருக்கலாம் அங்கே கொஞ்சம் மைனஸ் பண்ணாருன்னு வைங்களேன் அதாவது ராஜஸ்தான் ஸ்பின்னர் வந்துட்டு எங்களை ஜெயிச்சிட்டாங்க ஸ்பின் அட்டாக் வந்துட்டு அவ்வளோ அக்யூரேட்டாக நூறு சதவீதம் பர்ஃபெக்டாக இருந்தது அஸ்வினோட பந்து வீச்செல்லாம் வந்துட்டு அனல் பறந்தது இந்த கண்டிஷனுக்கு ஏற்றவாறு சூப்பராக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணார் என்றும் அவரோட ஓன் கண்டிஷன் அவருக்கு இதை பற்றி தெரியும் அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்துட்டு சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் விழுந்ததுனால தான் தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் என்றும் தோனி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு மேலும் என்ன சொன்னார்னா ஒரி பண்ணிக்கிறவேனா இன்னும் என்ன நாலு மேட்ச் தானே முடிஞ்சிருக்கு இன்னி அடுத்தடுத்த அந்த வந்துட்டு இந்த மைனஸ்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் பாயிண்ட் டேபிள் முன்னாடி வந்துடுவோம் பாருங்கள் பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாருங்க